ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும், தைரியமாக இருங்க. சாயை சரணடைந்த உங்களோட பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். எந்த காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போகாதீங்க. இது அவ்வளவுதான் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. கடைசி நிமிடத்தில் கூட சாய் அற்புதம் நிகழ்த்துவார். உங்களோட வாழ்க்கையில் கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். இந்த சூழ்நிலையில் இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கீங்களா, இந்த டைமில் கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். உங்கள் சாய் உங்களை எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு. இப்போ கூட இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் சாயால் தான். அதை மனப்பூர்வமாக நம்புகிறீங்களே. அப்படி இருக்கும் பொழுது எதிர்காலம் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஏன், 24 மணி நேரத்தில் கூட மாறலாம். அந்த சூழ்நிலை மாறும் பொழுது உங்களோட என்ன ஓட்டம் தான் அது தீர்மானிக்கும். உங்களுக்கு தேவையானதை சாய் நிறைவேற்றணும் அப்படின்னா, அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் பொழுது உங்களோட என்ன ஓட்டம் எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அந்த ஒரு காரணத்திற்காக எப்பொழுதும் நம்பிக்கையோடையே இருங்க. நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. சாய்கிட்ட நான் கேட்டேன், அது நிச்சயமாக கிடைக்கும்னு நம்புங்க. உங்களோட நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதமே. அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. உங்கள் குருவை பற்றி மற்றவங்க சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதே கிடையாது. உங்களுக்கே தெரியும் உங்களோட குரு, உங்களோட சாய், உங்களோட கடவுள் எப்படிப்பட்டவர்னு. அனுபவமாக நீங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க. வெறும் வார்த்தை ஜாலங்களினால் அவரை பற்றி வந்து வர்ணிக்க முடியாது. அனுபவ ரீதியாக மட்டுமே உணர முடியும் நம்மளோட சாயை. அந்த ஒரு அற்புதமான உணர்வு ஒவ்வொரு சாய் பக்தருக்கும் வந்து ஏற்பட்டிருக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகளை எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டு சாயை பரிபூர்ணமாக நம்புங்க. இந்த கலியுகத்தில் நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய வரும். தேவையில்லாத சிந்தனைகள், பயம் ஒருத்தம் நம்ம முன்னாடி தலை விரித்து வந்து ஆடும். நம்ம தைரியமாக இருந்தால் கூட நம்ம கூட இருக்கவங்க நம்மளோட தைரியத்தை பரிசோதிக்கும் வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்வாங்க, நடந்துக்குவாங்க, நம்மளை வந்து கோபப்படுத்துவாங்க, நம்மளை எதிர்மறை சிந்தனை அந்த வட்டத்துக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு வருவாங்க. இதுலேருந்து மீண்டு வரணும். ஏன், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களால் கூட அந்த மாதிரியான கசப்பான நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அந்த சூழ்நிலையில் தான் நம்ம இன்னும் தெளிவாக இருக்கணும். ஏதாவது உடல்நிலை சரியில்லாமலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரார்த்தனையாலேயோ நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இது எல்லாம் சரியாகும்னு நம்புங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய சகோதரிகள் வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7-8 மாதம் வந்து மாசமாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த மருந்தீஸ்வரர் விபூதி வந்து அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருந்தேன்ல, அப்போ அதை மென்ஷன் பண்ணி வந்து நிறைய பேர் இதை கேட்குறாங்க. எனக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது, நல்லபடியாக அந்த குழந்தை பிறக்கணும், விபூதி அனுப்பி வைங்கன்னு கூட மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் மருந்தீஸ்வரர் விபூதி இந்த வாரத்துக்குள்ளே யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். விபூதி அனுப்பும்போது கூடவே ஒரு ருத்ராட்சம் சேர்ந்தே அனுப்பி வைப்பேன். அதற்காக நீங்கள் எந்த ஒரு விலையும் கிடையாது ருத்ராட்சியத்துக்கோ விபூதிக்கோ. நீங்கள் ருத்ராட்சியத்தை மட்டும் வீட்டில் வந்து வச்சுக்கோங்க, சாமி அறையில் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் கழுத்தில் யாராவது போட்டு பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. 5 முகம், 4 முகம், 3 முகம் இல்லைன்னா 2 முகம். இந்த 4 முகங்கள் கொண்ட ருத்ராட்சியத்தில் ஏதாவது ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் உங்களுக்கு வந்து நான் அனுப்பி வச்சிருவேன். காசியில் வாங்கினது தான். ருத்ராட்ச மகிமையும் விபூதியோட மகிமையும் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம குரு சரித்திரத்துலேருந்து படிச்சிருக்கோம். ருத்ராட்சம் விபூதி எந்த வீட்டில் யார் வீட்டில் இருக்கோ, யாரெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள தொடுறதுக்கு யமன் கூட பயப்படுவான். அதுவும் நமக்கு எந்த கோவில் விபூதியை சாய் கொடுத்துருக்காரு, மருந்தீஸ்வரரோட விபூதியை வந்து கொடுத்துருக்காரு. நான் அதை உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன். கேட்டவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு, 2-3 நாட்கள் லேட் ஆகிடுச்சு. நாளையிலேருந்து அனுப்ப ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளே வந்து சேர்ந்துடும்.
அப்புறம் இன்றைக்கி நம்ம சாயோட வழிகாட்டுதலோட சிவபுராணமும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம சிவபெருமானோட 108 போற்றி மந்திரங்களை ஆன்மீக தேடல் சேனல்லேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேட்க ஆரம்பிங்க. நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். நிறைய கதைகள் இருக்குது, இந்த உலகம் எப்படி தோன்றினது, எப்படி இயங்கினது, ஒவ்வொரு கடவுள்களும் எப்படி உருவானாங்க, இதற்கு வந்து முதன்மை காரணமாக சிவன் எப்படி இருக்கார், சிவன் அருளால் தான் எல்லாமே நடக்கும், மோட்சம் தரும் விஷ்ணு பகவான் கூட சிவனோட அருளும் ஆசையும் இருந்தால்தான் மோட்சம் கொடுப்பார். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி வந்து பூஜை பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையில் நிலவி வந்துட்டுருக்க கஷ்டங்கள் துன்பங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்க, திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, நோய்வாயினால் பாதிக்கப்பட்டவங்க, நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணும், நான் விருப்பப்பட்டவங்களோட சேர்ந்து வாழணும், இந்த மாதிரி நம்மளோட விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி பிரார்த்தனை பண்ணணும், எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பரிகாரம் பண்ணணும், எப்படி நம்ம வந்து நம்பிக்கையோடு இருக்கணும், நம்ம என்ன செஞ்சால் நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சிவபுராணம் படிப்பதன் கேட்பதன் மூலமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து யாரும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாரும் பயனடையணும். ஆன்மீக தேடல் சேனலில் 2:30 சிவபுராணம் வந்து ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம். 108 சிவன் போற்றி மந்திரங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கோம். நாளைக்கு ஜோதி லிங்கங்கள் எப்படி உருவானது அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய விஷயங்கள், ஜோதி லிங்கம் எப்படி உருவானது, 12 ஜோதி லிங்கங்கள் இருக்குது, எங்கெங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் அது ஒன்று ஒன்றும் எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பல கேள்விகள், பல சந்தேகங்கள், ஒவ்வொரு ஸ்தலமும் எதற்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாயோட அனுகிரகத்தால் நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களும் இந்த கதைகள் கேட்பதால் வந்து நடக்க போகுது. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் சூழ்நிலை மாறலாம். எப்பொழுதும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சூழ்நிலை மாறும் பொழுது நம்மளோட என்ன ஓட்டங்கள் சரியாக இருந்தால் தான் அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதனால் எப்பொழுதுமே நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்க, எதிர்மறை சிந்தனை அறவே கூடாது. தொடர்ந்து சவணமஞ்சரி பாராயணம் தினமும் செய்துக்கிட்டு வாங்க. அப்புறம் நேற்றைய பதிவு கேட்டிருப்பீங்க, பிரணவ மந்திரம், அந்த ஓம்கிற அந்த ஒரு மந்திர சொல் போதும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தியானம் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு நேரத்தை வந்து ஒதுக்குங்க. ஒரு அரை மணி நேரமோ, ஒரு கால் மணி நேரமோ, 15 ஒதுக்கினா கூட போதும். சரியாக ஏதாவது ஒரு நேரம் ஒதுக்கி அதற்குன்னு ஒரு இடத்த வந்து ஒதுக்கி குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக உட்காந்து ஒரு காம நேரம் ஓம்கிற அந்த பிரணவ மந்திரத்தை மனதாலேயோ இல்லை வாய்விட்டோ வந்து ஜபம் பண்ணுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து உணர்வீங்க. இதெல்லாம் நீங்கள் சரியாக செய்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பயம்ங்கிறது இருக்காது, எதிர்மறை சிந்தனையே இருக்காது. உங்களை சுற்றி எப்பொழுதும் அந்த நேர்மறை சக்தி இயங்கிக்கிட்டே இருக்கும். எப்பேற்பட்ட தீய சக்தியாலும் யாரும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. யார் என்ன செய்தாலும், யார் எந்த விதமான கெட்டதை நமக்கு செய்யணும்னு நினச்சா கூட அந்த நேர்மறை சக்தி தடுத்து நிப்பாட்டும். தீயவர்களை நம்ம பக்கத்தில் அண்ட விடாமல் பாதுகாக்கும். நம்மளை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை நல்லதாக வந்து எடுத்துக்குவாங்க. நம்மக்கிட்ட இருக்க நல்ல குணம் அவங்களுக்கு வந்து புரிய வரும். உங்களை சுற்றி அந்த நேர்மறை சிந்தனையும் அந்த தெய்வ சக்தியும் ஒன்றிணைந்து உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அந்த ஓம்கிற பிரணவ மந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. எப்பொழுதும் போல் நம்ம சாயோட நாமத்தையும் வந்து ஜெபம் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரு ஒரு கண்ணுனா கடவுள் ஒரு கண். குருவை அடைந்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து கடவுளை அடைய முடியும். அதற்காக நம்ம எப்பொழுதும் நம்ம குரு நம்மளோட சாய் காட்டும் பாதையில் நம்ம சரியாக பயணம் செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அதே நம்பிக்கையோட 2 நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.